எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால், என்னோட பேர் வந்து அனிதா, நான் வந்து நார்வேயில் இருக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்வேயில் பார்த்தீங்கன்னா நார்வீஜியன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இந்த லாங்குவேஜை நான் வந்து படிக்க போக போகிறேன். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு கிளாஸ். இந்த ஃபஸ்ட்டு கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து நார்வேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டோருக்கெல்லாம் நான் தனியாக போயிருக்கேன். ஆனால் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. இங்கே வந்து நான் தனியாக போக போகிறேன் ஃபஸ்ட் டைமாக. அதுவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நான் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட புக். இது வந்து டெக்ஸ்ட் புக். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்ஒர்க் புக். இதில் தான் ஹோம்ஒர்க் தருவாங்க. இது வந்து நோட்ஸ், நோட்ஸ் ஏதாவது எடுக்கிறதுக்காக. அப்புறம் பென், அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 மந்த்ஸ் படிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் எடுத்திருக்கேன். A1 லெவல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட புக்ஸை பார்த்தீங்களா, நான் இதெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு என்னோட ஹோட்ஸ் டீட்டெயிலை நான் வந்து போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ ரெடி ஆகிட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்காக தான் நடந்துகிட்ருக்கேன். நான் ஜாயின் பண்ணியிருக்க லாங்குவேஜ் கிளாஸ் பார்த்திங்கன்னா நிறைய லெவல் உண்டு. A1 A2 இந்த 2 லெவல் படித்தாலே நம்ம வந்து கொஞ்சம் நார்விஜியன் வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். அதனால் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு லெவல் A1 தான். A1லே பார்த்தீங்கன்னா 2 லெவல் உண்டு, A1 1 A1 2. இதில் என்ன கவர் பண்ணுவாங்கன்னா பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, எப்படி வந்து வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க போகிறோம்ல, அதே மாதிரி தான். நல்ல காற்றும் மழையுமா இருக்குது. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் கிளாஸும் சூஸ் பண்ணிக்கலாம், வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி மார்னிங் கிளாஸும் சூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து நான் மோல்டியை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுனால நான் வந்து ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு சொல்லி சூஸ் பண்ணேன். இப்போ நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வரும். என்னோடய ட்ரெயின் வர்றதுக்கு 2 மினிட்ஸ் இருக்குது. நான் வந்து டிக்கெட் ஆல்ரெடி மொபைலில் எடுத்துட்டேன். இங்கேருந்து ட்ரெயினில் ஓஸ்லோ சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ராமில் போகணும் நார்வீஜியன் கிளாஸுக்கு. ஓகே, இப்போ ட்ரெயின் வந்துட்டு இப்போ உள்ளே போகலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலும் 1 மந்தில் கவர் பண்ணிடுவாங்க. 1 மந்துக்கு பார்த்தீங்கன்னா 8 கிளாஸ் வரும். வீக்லி 2 கிளாஸ் அட்டன் பண்ணணும். என்னோட ஈவினிங் கிளாஸ் 5:15 8:45 வரைக்கும் இருக்கும். ட்ரெயினில் ஒவ்வொரு பிளேஸ் வரும்போதும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி டிஸ்பிளேயும் பண்ணியிருப்பாங்க. அதனால கரெக்டாக நம்ம அந்த ஸ்டாப்பில் இறங்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயினில் வந்து இறங்கிட்டேன். இப்போ நான் வந்து வெளியில் நடந்துட்டு இருக்கேன். இப்போ ஸ்டேஷன் உள்ளேருந்து வெளியில் போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டைரக்ஷன்லாம் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நான் அப்படியே கரெக்டாக வெளியில் போனேன். ஏன் நான் நார்வீஜியன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன்னா, இங்கே வேலை பார்க்குறதுக்கு நார்வீஜியன் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணும். அது படித்து வச்சுருந்தா நமக்கு இங்கே வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓஸ்லோ சிட்டி. ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். இதான் பார்த்தீங்கன்னா நான் போகக்கூடிய ட்ராம் நேம் பார்த்தீங்கன்னா ரிக்ஸ் ஹாஸ்பிட்டல் 17:18. 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ட்ராம் இருக்கும். 6 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 18 ட்ராம் வரும். அதில் தான் போக போகிறேன். ஓகே, வெயிட் பண்ணலாம். ட்ராமில் ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. நியூ லாங்குவேஜ், நியூ ஃப்ரெண்ட்ஸு, வேறு வேறு கண்ட்ரிலேருந்து படிக்க வருவாங்க. பார்க்கலாம். ஹாய்
ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ட்ராம்லேருந்து இறங்கியாச்சு. இனி வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி தான் லாங்குவேஜ் கிளாஸ்க்கு போகணும். நான் ஓஸ்லோவில் பிஸ்லெட்டுங்கிற பிளேஸில் தான் இப்போ நிற்கிறேன். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நடக்கணும் அந்த லாங்குவேஜ் கிளாஸ் போகிறதுக்கு. இப்போ அந்த பில்டிங் பக்கத்தில் வந்துட்டேன். அங்கே நிற்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும், அவங்களும் அந்த கிளாஸ்க்கு வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ உள்ளே போகலாம். எங்களுக்கு வந்துட்டு டோர் அக்சஸ் பண்ணதுக்காக டோர் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து என்டர் பண்ணி தான் உள்ளே போக முடியும். 3வது ஃப்ளோரில் தான் கிளாஸ் நடக்குது. வெளியிலே பார்த்தீங்கன்னா சானிடைசர் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ உள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 ரீச் ஆகிட்டேன். அங்கே நிறைய ரூம்ஸ் இருந்தது. நான் வந்து எங்களுக்கு எந்த ரூம்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன். ஏன்னா நிறைய லெவலில் படிக்கிறவங்க ஈவினிங் கிளாஸ்க்கு வருவாங்க, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஓகே, இதான் நினைக்கிறேன் உள்ளே போயிட்டேன். இதுதான் வந்து எங்களோட டீச்சர், அவங்க வெளியில் டோரில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து கிளாஸ் ரூம்குள்ளாடி போகலாம். இதுதான் எங்களோட ரூம். ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்னோட சீட்டில் உட்கார போகிறேன். இதில் இருக்கிறது என்னோடய டீச்சர் அண்ட் கிளாஸ்மேட் தான். ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர், நம்ம எங்கேருந்து வர்றோம், இதெல்லாம் வந்து நார்விஜியன்ல சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி குரூப்பாகவும் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. லாஸ்ட் டைம் 4 ஹவர்ஸில் 15 மினிட்ஸ் பிரேக் தருவாங்க. அந்த டைம் நம்ம வந்து காஃபி டீ குடிச்சிக்கலாம், பிஸ்கட்டும் வச்சுருந்தாங்க. அந்த டைம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா கிளாஸ்மேட்ஸ் கூடனே நான் பேசினேன், அவங்க எல்லாரும் நல்லா பேசினாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்த பயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. 8:45 பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸ் முடிஞ்சுது. இப்போ நான் சிட்டிக்கு போகிறதுக்காக ட்ராமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிட்டியில் போயிட்டு மறுபடியும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும். வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10:00 ஆகும். ஓகே, இந்த வீடியோ இதோடி முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.